புதிய மாட மூத்த மகள். அன்றைக்கு அம்மாவோட 34வது ஆண்டு. நாங்கள் அங்கே கட்டடத்துக்கு போனோம். நாங்கள் ஒரு வருஷம் செய்கிறோம். நாங்கள் போன வருஷம் தடுத்தவங்க, இந்த வருஷம் தடுத்து போட்டாங்க. ஆனால் அம்மா அவங்க வாசி பேப்பர் எடுத்து ஒன்று கோட்ஸ் ஓடுறாமனு எடுத்து வாசித்தாங்க. எல்டிடிக்காக வேண்டி இருந்தேன் நான். அம்மா எல்டிடிக்காக இருக்கல, அமைதியான போராட்டம் தான் இருந்தவங்க. அன்னையர் முன்னணி மட்ட அம்மா அம்மாவட்ட அன்னையர் முன்னணி என்று சொல்லி அதில் அம்மா பொதுமக்கள் அம்மா மூணு பிள்ளையிலையும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இழந்தவ, அந்த வெஞ்சத்துலலாம் இருந்தவ. ஆனால் இப்போ பிள்ளையிலையும் கூட விடுறாங்கல்ல பொதுமக்கள். இப்போ பொதுமக்கள் பிள்ளையிலலாம் மடஞ்சலி செய்யலாம். ஆனால் பிள்ளையர் மூணு பேருக்கும் எங்களை அவடத்தை போக இன்றைக்கு தடுத்து போட்டாங்க. அரசியல்வாதி அது அவங்கள தடுக்கிற, அது அவங்களோட விஷயம், எங்களோட விஷயம் இல்லை. அது அவங்களோட கட்டுப்பாடுக்கு அவங்க கிடைக்கும். ஆனால் எங்களுக்கு மூணு வருஷத்துக்கு முதல் காத்தாங்குடியிலேயோ மட்டக்களப்பு பொலிசிலேயோ ஓட வந்தேன். நான் ஒரு வருஷம் போகலை. என்னென்னு சொன்னால் அங்கே போய் எரிஞ்சு போட்டேன்னா அதில் அரசியல்வாதியெல்லாம் கலக்காங்க. எங்களுக்கு விருப்பம் இல்லை. என்ன பிரச்சனைக்குரிய நாங்கள் பிரச்சனைக்கு தச்சில வந்தாலும் எங்களுக்கு அப்படி முகம் கொடுக்கலான்னு சொல்ல அதை காத்தாங்குடி பெரிய போலீஸார் முதல் இருந்தவர் மூணு வருஷத்துக்கு முதல் அவர் கும்பிட்டு என்ன எடுத்து சொன்னவர், இல்லை அம்மா நீங்கள் போகணும், நீங்கள் அம்மாவோட ஆஞ்சலி நீங்கள் தொடர்ந்து செஞ்சு வரணும், உங்களுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லி அவர் சொன்னார். ஆனால் இப்போ தடுத்தாங்க. என்ன 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 காரணம்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களுக்கு அனுமதி தரணும். அம்மாவுக்கு இல்லாத உரிமை, பிள்ளைகளுக்கு இல்லாத உரிமை, அம்மாவை போய் கும்பிட்றதுக்கு என்ன இது கட்டளை, உங்களுக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் என்ன காரணம் மட்டும் தெரியும். அதுக்கு ஒரு நடவடிக்கை யாராவது எடுத்து எங்களுக்கு தெரிவிக்கணும்.